வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, சோழிங் நடுவில் நடக்கிற பொருட்காட்சி தாங்க வந்திருக்கோம். எக்ஸாக்டாக சோழிங் நடுவில் இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, சோழிங் நடுவில் சிக்னலுக்கு பக்கம்தாங்க இருக்குது. இந்த பொருட்காட்சியை சுற்றி பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பர் பர்சனுக்கு 60 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பார்க்கிங்க்கு வந்து 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாபெரும் ரோபோட்டிக் விலங்குகள் பொருட்காட்சியை பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த எக்ஸிபிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஈவினிங் 4:00 ஸ்டார்ட் ஆகுதுங்க. நைட்டு 10:00 வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோவை அப் டு எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தாங்க இங்கே வந்து என்னென்ன விலங்குகள் வந்து பொருட்காட்சியில் வச்சுருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். ஈவினிங் அப்படின்றதுனால நீங்கள் குழந்தைகளோட போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு இந்த இடத்துக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் பேலாம் கிடையாதுங்க, ஒன்லி கேஷ் ஓன்லி அப்படின்னாங்க. நீங்கள் மறக்காமல் கேஷ் எடுத்துகிட்டு போங்க, ஆன்லைன் பே இங்கே கிடையாது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ₹60க்கு இந்த விலங்குகள் எக்ஸிபிஷன் வந்து ரொம்ப ஒர்த்து தாங்க. இங்கே விலங்குகள் மாதிரி நிறைய ரோபோட்டிக் பொம்மை மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு விலங்கு யானைகள் இருக்குது. இங்கே வரி குதிரையை செட் பண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, காட்டு எருமை சிலை இருக்குது. இதுவும் எல்லாமே ரோபோட்டிக் செட்டப் தாங்க ஃபுல்லாகவே. பார்த்தீங்க அப்படின்னா, சிறுத்தையை செட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இதுதாங்க வேற லெவல். குரங்குகள் வந்து விளையாடுற மாதிரி ஒரு மரத்தில் செட் பண்ணியிருக்காங்க. இந்த சிங்கம் தூரத்துல இருந்து பார்க்கும்போது நிஜ சிங்கம் மாதிரியே நிற்குதுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கம், புலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யானை, கரடி, இது எல்லாத்தினுடைய ரோபோட்டிக் செட்டப் இங்கே ஃபுல்லாகவே செட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ப்ளஸ் உங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து காமிச்சிங்க அப்படின்னா, குழந்தைங்க நிறைய என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம வீடியோஸை அப் டு எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தாங்க இங்கே எக்ஸிபிஷனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, டைனோசர் காலத்தில் வாழ்ந்த உயிரினங்கள்லாம் இங்கே செட் பண்ணியிருக்காங்க. டைனோசர் ப்ளஸ்ஸு, டைனோசர் காலத்தில் வாழ்ந்த உயிரினங்களை இங்கே வந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ரோபோட்டிக் பொம்மையும் இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து ஃபன் சிட்டி வந்து நிறைய இருக்குது. இங்கே குழந்தைங்களுக்கான கேம்ஸு இது எல்லாமே இண்டிவிஜுவலாக தனித்தனியாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கேம் விளையாடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 1 பர்சனுக்கு வந்து 60 ரூபீஸுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, கேமிங் எல்லாமே ரொம்ப சீப் தாங்க. எல்லாமே 50-60 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்கேன், உங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காமல் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து விளையாடுறதுக்கு தேவையான எல்லா கேம்ஸும் இங்கே வந்து செட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து தனியாக பொருட்காட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் வந்து நிறைய பொருள் வச்சுருக்காங்க. எந்த பொருள் எடுத்தாலும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 ரூபீஸ் தாங்க. 15 ரூபீஸுக்கு இந்த ஷாப்பில் வந்து எல்லா பொருளும் கிடைக்கு. இங்கே வந்து தனித்தனியாக வந்து சின்ன சின்ன கேம் செட்டப்ஸ் நிறைய வச்சுருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் ஸ்டால் வச்சுருக்காங்க. ஃபுட் ஸ்டாலில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபன் சிட்டிலையும் இருக்கிற மாதிரி, எல்லா எக்ஸிபிஷன்லையும் இருக்கிற மாதிரி இங்கே தனியாக ஃபுட் ஸ்டால் இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஃபன் சிட்டிக்கு போயிருக்கீங்க அப்படின்னா எப்போ போயிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.